வாடா மாமியார் விட்டு விருந்து என்னையோட முடிஞ்சது. காரு நமக்கு யார் அனுப்பிச்சிருப்பா? நமக்கு யார் அனுப்ப போறா? இது நம்மளை ஏத்திக்கிட்டு போறது நிக்கிதா இல்ல நம்ம மேல ஏத்திட்டு போறது நிக்கிதா? என்னடா அது ஒண்ணுமே புரியல. வரே வா வாத்தியார வர குட்டி. பட்டு நால பட்டு அசல் பட்டு வெண்பட்டு. வாத்தியார வந்த விஷயம் வேற. தெரியண்டா முட்டாள், எப்படியாவது தந்திரமா அவளை நம்ம பக்கம் திருப்பி நம்ம காரியத்தை சாதிச்சுக்கணும். அவ்வளவுதானே பொறுத்துப்பார். ஆபத்து அரசோரா பயலுங்களா? ஐயோ ஐயோ எல்லாம் ரெடிமேடு பயலுங்க. மேடம் ஆமா, எங்க எப்படி ரொம்ப தூரம் வீட்டுக்கு போறீங்களா? ஆமா ஆமா. என்ன தெரியுமா உங்களுக்கு? தெரியலையே. பாத்தீங்களா, ஆனா எனக்கு உங்களை ரொம்ப நல்லா தெரியும். பெயர் பட்டு தொழில் பாட்டு. என்ன இருங்கடா அடிமாட்டு பசங்களா, உங்களை நான் கவனிச்சுக்கிறேன். ஜெயில இருந்து வெளியில வந்தோடனே எனக்கு வேலை இருக்குதாப்பா. கொடுவுல பொம்மையான என்ன போட்டு விட்ட மாடி வந்துட்டாண்டா. நின்னுகிட்டே பேசுறீங்களே, கார்ல ஏறிக்கீங்களே, சேர வேண்டிய இடத்துக்கு போய் சேர்ந்துடலாம். ரொம்ப தேங்க்ஸ் மேடம். சொல்றத கேளு. வெயில் பரவாயில்ல, ஒன்னும் வித்தியாசமா நினைச்சுக்காதீங்க. நாங்க உங்க சகோதரர்கள் மாதிரி. நானும் உங்க சகோதரி மாதிரி தான், என்ன கம்பல் பண்ணாதீங்க. வாங்க கூச்சப்படாதீங்க, கார்ல ஏறிக்கீங்க பரவாயில்ல. என்னடா அது, காரை நீ ஓட்டுறியா கார் ஒன்ன ஓட்டுதா? என்னமோ ஓட மாட்டேன்னு. காரை கட்ட வண்டி ஆக்கிறதுக்கு நேரா வந்து சேர்ந்தியடா நீ. என்ன ஆச்சுன்னு பாருங்கடா. எவன் செஞ்ச வேலைன்னு தெரியல இது. என்ன அது, கயத்தை பின்னால கட்டி இழுத்தா எப்படி போவோம்? முன்னால கட்டி இழுத்தாலும் பெட்ரோல் பங்கு வரணும் போவோம். வணக்கம் தோறேன், கத்திரி வெயில் காரை பத்திக்கிட்டு போகுது. இந்த கார்ல ஏறிக்கிட்டு போய் அந்த பஸ் ஸ்டாண்ட்ல இறங்கிக்கிறேன் நான். தேங்க்யூ. மரியாதையா போறியா இல்லையா? சொக்காய உடையா, அட சொக்காய உடையா, அட சொக்காய உடையா. அதுலதான் முக்கா உயிர் மாட்டிக்கிட்டு இருக்க, அதை போய் விழுக்கிறேன். எனக்கெல்லாம் நீங்க சகோதரன் ஆவீங்களா? யாராவது அப்படி மூக்கு முடியுமா ஜோக்கா நடந்தா வந்தா டேக்கா கொடுத்து. நமஸ்காரம் அம்மா. வாங்க. வணக்கம். நாலு நாளா உங்களை தேடிட்டு வந்தா பார்க்க முடியல. நீங்க யாரே? ஜோதிட தர்க்க குதர்க்க வாதி பிரதிவாதி பயங்கர சிரோன்மணி ஸ்ரீ 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 சிங்கார நல்லூர் சித்தைய பண்டிதர். அப்பா கேள்விப்பட்டிருப்பீங்களே. இல்ல உட்காந்துக்கிட்டுமா? பயங்கரமான வெயில், அது பயங்கர. நீங்க உட்காரலாம். ஆமா வா. உங்களுக்கு என்ன வேணும்? உங்களை அதிகமா நான் கஷ்டப்படுத்த விரும்பல. கொஞ்சம் கடுகு, கொஞ்சம் கருவேப்பிலை, அதோட கொஞ்சம் பெருங்காயத்தை அப்படி தட்டி போட்டு ஒரு கிளாஸ் மோர் கொடுத்தீங்கன்னா இந்த வெயிலுக்கு பிரமாதமா இருக்கும். நீங்க யாரே, எதுக்காக வந்தீங்கன்னு கேக்குறேன். நான் தான் முன்னே ஜோசியம் சொல்றேன்னு சொன்னேன்மா. ஓஹோ ஜோசியரா? ஆமா, ஜோசியம் ஆர்வடம் நாடி பேர்ராசி அதோட மகராசி எல்லாத்தையும் சேர்த்து பார்த்து சொல்லுவேன்மா. மகராசி இத பாருங்க. சரிதான் போ. வசூலுக்கு வந்திருக்கீங்களா? இது சர்டிபிகேட்டுமா? இந்த ஊர்ல உள்ள பெரிய மனுஷன் எல்லாம் கையெழுத்து போட்டு கொடுத்துருக்கான் பாருங்க. அதிகமா சொல்லுவானே. இப்ப இருக்கிற ஸ்டார் எல்லாம் என் வாய் வழியா வந்தவங்க தான். வேணும்னா ஒரு டெஸ்ட் பாருங்களேன். என்ன இது மறைக்கிற? நீங்க கண்ணி தானே? இல்ல கயாதி. அண்ணா அது கேக்கலமா, நீங்க கண்ணி ராசி தானேன்னு கேட்டேன். ஆமா கரெக்ட்டா சொல்லிட்டீங்களே. பின்ன சொல்லுங்க. இன்னும் கொஞ்சம் இப்படி தள்ளுங்க. அப்ப உங்க கைய பிடிக்கலாமா? யோ எப்படி இருக்கு உடம்பு? அடடாடா கைய புடிச்சு அந்த ரேகையை பார்த்து சொல்லலாமான்னு கேட்டேம்மா. சரி சரி இந்தாங்க. என்ன இந்தம்மா? என்ன இருந்தாலும் உங்களுக்கு இத மாதிரி கஷ்டம் வந்திருக்க கூடாது. என்னையா? நீங்க ஒரு மனுஷனை காதலிச்சு அதுல நீங்க தோல்வி ஏற்பட்டது உண்டா?
உங்க கண்ண மேட்டுக்கும் கீழே ஓடுற கவல ரேகைய பார்த்தா உங்க காதலர் ஏதோ பேராபத்துல சிக்கிக்கிட்டு இருக்கிற மாதிரி தெரியுது. உண்டா? ஆமா, அவருக்கு வந்த ஆபத்து எப்படிப்பட்டது, எப்ப தீரும் விவரமா சொல்லுங்க. சொல்லிட்டா போகுது. சொல்றதுக்காக தானே உங்க வீட்டை தேடி வந்திருக்கிறேன். எங்க கொஞ்சம் கைய காட்டுங்க. உங்களுக்கு யாராவது சகோதரர் இருக்கானா? ஆமா இருக்கான். அவன்தான் கேது. இல்லீங்க, சேது. அது சேதோ பிராதோ எனக்கு தெரியாது. நான் ஜாதக ரீதியா சொல்றேன், அந்த பய பொல்லாத அயோக்கிய பய, ரொம்ப திருட்டு பயலாம இருக்கணும். உங்க காதலர் கூட அவனால ஜெயிலுக்கு போயிருக்கணுமே. உண்மைதான், ஆனா அவர் நிரபராதி. நிரபராதிதான் ஜாதகமே சொல்லுது. அதோட உங்க காதலர் சொல்லுது, அந்த சேதுடைய மனசு மாறி உங்க காதலருக்கு சகாயமா சாட்சி சொன்னான்னா அவர் விடுதலையாகிறதுக்கு வழி உண்டு. சொல்லல என்ன? அதுக்கு முல்ல வழி சொல்லுது. சொல்லுங்க. சேருடைய உருவத்தை வச்சு ஒரு பூஜையும் போட்டு ஒரு மந்திரத்தையும் சொல்லிவிட்டா 24 மணி நேரத்துக்குள்ளார ஆளும் வசமா மாட்டிக்குமா, அவன் மனசு மாறி போயிடும். உருவமா? ஐயோ, இப்ப என்ன செய்யறது? வீட்டுல போட்டோ இல்ல? ஓ இருக்க, இருங்க கொண்டு வரேன். கொண்டாங்க கொண்டாங்க. ரூபாய் 10 போட்டோ இருந்தாலும் பரவாயில்ல. இதெல்லாம் நிஜமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்சதா இல்ல அந்த பய கொள்ளை அடிச்சுக்கிட்டு வந்த சொத்தா? அதையும் கவனிக்கிறேன். நீங்க பாங்க, நீங்க உங்களை சுரட்டி எடுத்து விடுறேன். மங்க சீகா இந்தாங்க. இவன் தான் சேது. இந்த பயனை கண்டுபிடிக்கிறதுக்கு ரஷ்யாக்காரங்கிட்ட 2 ராக்கெட்ல கணம் வாங்கணும் போல இருக்கு. ஒருவேளை ராக்கெட்ல இந்த பயலை நாய்க்கு பதிலா வச்சு அனுப்பிச்சிட்டாங்களா? இந்த பய எங்க இருக்கிறான், எங்க தூங்குறான், என்ன பண்றான்னு ஒண்ணுமே புரிய மாட்டேன்னு.